ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். லாஸ்ட் வீக் வந்து நான் மதுரை பன் பரோட்டா அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. அதே மாவுலேயே இப்போ நான் வேறு ரெசிபி செய்ய போகிறேன். பரோட்டாவில் சிக்கன் கறியும் எக்கும் வச்சு ஸ்டஃப் பண்ணி நான் செய்ய போகிறேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா முர்த்தப்பா. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வேறு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பெரிய ட்ரே யூஸ் பண்ணி நான் வந்து பரோட்டா வந்து உருட்ட போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லை, நீங்கள் ஸ்லாப்லேயே செய்கிறதுனாலும் ஸ்லாப்பில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பரோட்டா மாவை இப்போ வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை இப்போ பூரி கட்டையால் நான் வந்து உருட்டிக்கிறேன். பரோட்டா வந்து நம்ம வீசுறதுக்கு நான் லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. அதாவது பரோட்டா வீச தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ட்ரேயில் உருட்டுறதுனால எனக்கு இதுக்கு மேலே உருட்ட முடியல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நான் லைட்டாக கையால் இழுத்துக்கிறேன். ரொம்ப வேகமாக இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி லேசாக இப்படி இழுத்துக்கோங்க. சைடு கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும், அந்த இடத்துலலாம் நல்ல மெலிசாக இழுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் ஸ்லாப்பில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே உருட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இதை வந்து நல்ல மெலிசாக இழுத்துக்கிறேன். கார்னரில் ரொம்ப கனமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் மெல்லிசாக பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நடுவில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கரண்டி அளவு நான் வந்து சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்ச சிக்கன் கிரேவி. அதில் ஒரு எக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சிக்கன் கிரேவியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. நான் இந்த எக்கு சேர்த்தனால அந்த எக்குக்கு அளவாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல, ஏன்னா நான் செட்டிநாடு கறியிலேயே நல்ல காரமாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ சென்டரில் நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் சிக்கன் பீஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் வந்து சிக்கன் பீஸ் வைக்கலை. இப்போ நாலு சைடும் நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஓட்டை இருக்குது, நான் அதை வந்து நல்லா கவர் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, நீங்கள் எந்த நான்வெஜ் கிரேவி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணியாச்சு. தோசைக்கல்லை இப்போ சூடாக்கிடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது பரோட்டாவில் நான் லேசாக இப்படி கை வச்சு ஷேக் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணால் நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். பரோட்டாவை பிடிக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சம்டைம் ஓட்டை விழுந்து அதில் உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். இப்போ இதை தோசைக்கல்லில் வச்சிடலாம். தோசைக்கல்லில் போட்டு இதை ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணணும். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. கண்டிப்பாக ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுங்க. இது வந்து நீங்கள் கம்மி ஆயில் விட்டுட்டிங்கன்னா உள்ளெல்லாம் குக் ஆகாது, அதுவும் நல்லாவும் இருக்காது. இந்த பரோட்டாவுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும். அதே மாதிரி இதை வந்து டெய்லிலாம் நம்ம செய்து கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரேராக எப்பயாச்சும் ஒரு தடவை செய்தால் சூப்பராக இருக்கும். இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போவே கட் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக எக் முர்த்தப்பா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கிரேவி முர்த்தப்பாவும் ட்ரை பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரேவி மட்டும்தான் வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.